அரசியல் செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. கர்நாடக அரசின் கோரிக்கையை நிராகரிக்குமாறு கூடுதல் மனு தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு. நான்கு உறுப்பினர்களின் ஆதரவுடன் மக்களவையில் நிறைவேறியது மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா. ஏஐஎம்ஐஎம் கட்சியைச் சேர்ந்த இரண்டு பேர் மட்டும் எதிராக வாக்களிப்பு. மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதாவில் பிற்படுத்தப்பட்டோருக்கும் இடஒதுக்கீடு வழங்க சோனியாகாந்தி வலியுறுத்தல். வரும் நாடாளுமன்ற தேர்தல் முதல் அமல்படுத்த வேண்டும் என்று திமுக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தல். மத்திய அரசு செயலாளர்களில் மூன்று பேர் மட்டுமே இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என ராகுல்காந்தி விமர்சனம். ஆட்சி செய்வது அதிகாரிகள் அல்ல, அமைச்சர்கள்தான் என அமித்ஷா பதிலடி. மாநிலங்களவையில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா இன்று தாக்கல். உடனடியாக விவாதம் நடத்தி நிறைவேற்ற மத்திய அரசு திட்டம். இந்தியாவில் சமூக நீதி, ஜனநாயகம் ஆகியவை பாதிப்பிற்கு உள்ளாகி இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஜனநாயகத்தை காக்க பத்திரிகைகள் துணை நிற்க வேண்டும் என வேண்டுகோள். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். மனுதாரர் குற்றம் இழைக்கவில்லை என்பதற்கு நியாயமான காரணங்கள் இல்லை என நீதிபதி அல்லி கருத்து. சென்னையில் சாலை பணிகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆய்வு. மழைநீர் வடிகால் பணிகளையும் பார்வையிடுகிறார். சென்னையில் சாலையை தோண்டி பணிகளை மேற்கொள்ள சேவை துறைகளுக்கு தடை. அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டும் அனுமதி பெற்று மேற்கொள்ளலாம் என மாநகராட்சி அறிவிப்பு. அதிமுக கூட்டணியில் நீடிக்கிறதா பாஜக? தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று அறிவிக்க வாய்ப்பு. ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிப்பது தொடர்பாக பரிசீலிக்க வேண்டும். சிபிஐக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தருக்கான தேர்தல் குழுவில் பல்கலைக்கழக மானியக்குழு உறுப்பினரை சேர்க்க மறுப்பு. ஆளுநரின் அறிவுரையை நிராகரித்து புதிய பட்டியலை அனுப்பி வைத்தது தமிழ்நாடு அரசு. அதிமுக பெயர் மற்றும் கொடியை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு தடை விதிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி மனு. சென்னை உயர்நீதிமன்றம் இன்று விசாரணை. கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீட் தேர்வில் பூஜ்ய மதிப்பெண் எடுத்தவர்களும் முதுநிலை மருத்துவ படிப்பில் சேரலாம் என மத்திய அரசு அறிவிப்பு. தகுதித் தேர்வின் சூழ்ச்சியை அம்பலப்படுத்தியுள்ளதாக அமைச்சர் உதயநிதி குற்றச்சாட்டு. கேங்மேன் பணி வழங்க கோரி சென்னை கொளத்தூரில் 1000-க்கும் மேற்பட்டவர்கள் உண்ணாவிரத போராட்டம். 19 மணி நேரத்திற்கு பிறகு சமாதானம் செய்து அனுப்பி வைத்த காவல்துறையினர். கனடாவில் உள்ள இந்தியர்கள் மற்றும் மாணவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மத்திய அரசு அறிவுறுத்தல். அடுத்த குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு மோடி அழைப்பு. இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் தகவல். ரஷ்யாவுக்கு சிறப்பு அதிகாரம் இருப்பதால் செயலற்று கிடக்கிறது ஐநா பாதுகாப்பு சபை. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றச்சாட்டு.
காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. அப்போது நீர் திறக்கும் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற கர்நாடக அரசின் கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு வலியுறுத்த உள்ளது. டெல்லியில் கடந்த 18ஆம் தேதி நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் காவிரியில் தமிழ்நாட்டிற்கு வருகின்ற 27ஆம் தேதி வரை நாள்தோறும் வினாடிக்கு 5000 கனஅடி வீதம் நீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிடப்பட்டது. ஆனால் தங்களிடம் போதுமான நீர் இல்லை என்று கூறும் கர்நாடகா காவிரியில் தண்ணீர் திறக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தது. இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. அதேபோன்று காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை ரத்து செய்ய கோரி கர்நாடகாவும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த நிலையில் டெல்லியிலிருந்து திரும்பிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் காவிரி ஒழுங்காற்றுக்குழு ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். எப்படி டியூயல் ரோல் எடுக்கிறீங்க? 13ஆம் தேதி ஒரு உத்தரவு போடுறீங்க, அடுத்த ஒரு உத்தரவு போடுறீங்களா? எப்படி அர்த்தம்? தமிழ்நாட்டுக்கு கேட்கக்கூடாது. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த அது இருக்கிற மெம்பரே சொன்னாரா, கர்நாடகத்துக்கு தண்ணீர் தேவை, குடிக்க தண்ணி தேவைப்படுது. நின்று எங்களுக்கு வாரி கொட்டுறதுக்காக தேவை, எங்கள் ஊரில் தான் குடிக்க தண்ணி தேவைப்படுது. எங்கள் ஊரில் கர்நாடக தண்ணீரை பல பேர் குடிக்கிறாங்க, அது எங்களுக்கு தான் தேவைப்படுது. இதை ஒரு ரெகுலேட்டர் போர்டில் இருக்கிற மெம்பரே சொல்லக்கூடாது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு கூடுதல் மனு தாக்கல் செய்ய முடிவு செய்துள்ளது. அதில் கர்நாடகாவில் நீர் பற்றாக்குறை உள்ளதாக கூறப்படும் நிலையில் காவிரி மேலாண்மை ஆணையம் வழங்கிய தரவுகளின் உண்மைத்தன்மை குறித்து கேள்வி எழுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் கர்நாடக அரசின் கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது. இந்நிலையில் இன்றைய வழக்கு விசாரணையின் போது கர்நாடகாவில் உள்ள அணைகளில் மாதாந்திர கணக்கெடுப்பை மேலாண்மை வாரியம் நடத்தவில்லை என்று வாதிட கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ளது. மேலும் காவிரி மேலாண்மை வாரியம் பரிந்துரைத்த முந்தைய 3 உத்தரவுகளை விட அதிக தண்ணீரை கர்நாடகா திறந்திருப்பதாக சுட்டிக்காட்ட உள்ளனர். தற்போது தென்மேற்கு பருவமழை பொய்த்ததால் கர்நாடகாவில் உள்ள அணைகளில் நீர் இருப்பு சராசரிக்கும் குறைவாக இருப்பதாகவும் அந்த மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்க உள்ளது. மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இதனை மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்து நிறைவேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கிய நிலையில் நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை மத்திய சட்டத்துறை பொறுப்பு அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மக்களவையில் நேற்று முன்தினம் தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து இம்மசோதா மீது நேற்று நடைபெற்ற விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, மகளிருக்கான இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் வரவேற்பதாக தெரிவித்தார். அதே சமயம் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கும் இடஒதுக்கீடு அளித்து மகளிர் மசோதாவை உடனடியாக அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். காஸ்ட் சென்சஸ் கராக்கர் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் ஓபிசிஸ் கி மஹிலாவோ கே ஆரக்ஷன் கி வியவஸ்தா கி தியா. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா குறித்து பேச திமுக எம்பி கனிமொழி முற்பட்ட போது பாஜக உறுப்பினர்கள் கூச்சலிட்டதால் அவையில் சிறிது நேரம் அமளி நிலவியது. பின்னர் பேசிய அவர், மகளிர் இடஒதுக்கீடு மசோதா ரகசியமாக கொண்டுவரப்பட்டதற்கான காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். அடுத்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே இதனை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். Like to know what consensus was built, what discussions were held. This bill was brought shrouded in secrecy. We did not know why this session was called for. In the all party leaders meeting there was no mention of this bill. I don't know if any of the political party leaders were called for discussions and deliberations about bringing the bill. Not called. And suddenly the bill popped up from our computer screens like Jack in the Box.
பின்னர் பேசிய காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஒதுக்கீடு இல்லாமல் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா முழுமை பெறவில்லை என்று குற்றம் சாட்டினார். தற்போதைய மத்திய அரசில் உள்ள 90 செயலாளர்களில் 3 பேர் மட்டுமே இதர பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பைச் சேர்ந்தவர்களாக இருப்பதாக சுட்டிக்காட்டிய ராகுல்காந்தி, மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவில் ஓபிசி ஒதுக்கீடு அவசியம் என்று கூறினார். That the OBCs, who number a huge percentage, have 3% of the 90 secretaries of this country and control and define 5% of India's budget. This is an insult and a shame to the OBC community. இதற்கு பதிலளித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, நாட்டை செயலாளர்கள் ஆட்சி செய்யவில்லை என்றும் அமைச்சர்களை ஆட்சி செய்வதாகவும் தெரிவித்தார். कि देश जो लोग चलाते हैं उसमें सिर्फ 3 ओबीसी है। अब इनकी समझ है कि देश सेक्रेटरी चलाते हैं, मेरी समझ है देश सरकार चलाते हैं। मान्यवर, संविधान की स्कीम है देश की नीतियों का निर्धारण इस देश की कैबिनेट करती है, इस देश की सरकार करती है, इस देश की संसद करती है। உறுப்பினர்களின் விவாதங்களுக்கு பிறகு நடைபெற்ற வாக்கெடுப்பில் மசோதா நிறைவேற்றப்பட்டது. மசோதாவுக்கு ஆதரவாக 454 பேரும், ஏஐஎம்ஐஎம் கட்சி தலைவர் ஓவைசி, அவரது கட்சி எம்பி ஆகிய 2 பேர் எதிராகவும் வாக்களித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஓவைசி, இடஒதுக்கீடு மசோதாவில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் இஸ்லாமிய பெண்களை இணைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தவே எதிராக வாக்களித்ததாக விளக்கம் அளித்தார். பாப்புலேஷன் முஸ்லிம் மகிளாவும் 7% ஹை பாரத் மே அவர் உன்கா ரெப்ரெசன்டேஷன் 0.7 தோ யோ கோன்சா இன்சாப் கர் ரே ஆப் ஓபிசி கோ ஒரு முஸ்லிம் மகிளா கோ நீ தேங்கே இஸ்லிஹே ஹம் உன்கே கிலாப் வோட் தியே ताकि कम से कम मालूम हो सके कि भाई ये 2 MPs थे जो ओबीसी महिला के लिए और मुस्लिम महिला के लिए उनके इंक्लूजन के लिए लड़ रहे थे. இந்நிலையில் மக்களவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு நன்றி தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்த அனைத்து கட்சி எம்பிக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று பூர்வமான இந்த மசோதா மூலம் பெண்களின் மேம்பாடு மேலும் அதிகரிக்கும் என்றும், நமது அரசியல் நடவடிக்கைகளில் பெண்களின் பங்களிப்பு மிகப்பெரும் அளவில் உயரும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மக்களவையில் மசோதா நிறைவேற்றப்பட்ட நிலையில் மாநிலங்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் இன்று தாக்கல் செய்ய உள்ளார். இதன் மீதும் விவாதம் நடத்தப்பட்டு இன்றே நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு பிறகு இது சட்டமாகும். எனினும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, தொகுதி மறுவரையறை ஆகிய பணிகளை தேர்தலுக்கு பிறகு மேற்கொண்டு அதன் பிறகே இடஒதுக்கீடு அமலுக்கு வரும் என்று மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.